தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் சிம்பு அறிமுகமானார். இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்களில் எங்கள் வீட்டு வேலன் திரைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம். இவர் குழந்தை நட்சத்திரமாக மட்டும் 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கதாநாயகனாக காதல் அழிவதில்லை திரைப்படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து கோவில், மன்மதன், வல்லவன் ஆகிய திரைப்படங்களில் நடித்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் தட்டி சென்றார். திரைப்படங்களில் மட்டும் நான் ஹீரோ இல்லை, நிஜத்திலையும் அப்படித்தான் அப்படிங்கிறத நிரூபிக்க ஜல்லிக்கட்டு, காவிரி தண்ணீர் போராட்டம் அப்படின்னு எல்லாத்துக்குமே குரல் கொடுத்தார். இதையடுத்து 2016 அப்புறம் சிம்புவுக்கு எந்த ஒரு படமும் வெற்றி படமாக அமையலை அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு. இதை எதையுமே கண்டுக்காத சிம்பு தனது தோற்றத்தை மாற்றி மாஸ் என்ட்ரி கொடுத்து தற்போது ஈஸ்வரன், மாநாடு ஆகிய ரெண்டு படங்கள்லையும் ஒரே நேரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதில் ஈஸ்வரன் திரைப்படம் ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் மஃப்டி படத்துடைய தமிழ் ரீமேக்கான 10 தள திரைப்படத்துலேயும் சிம்பு விறுவிறுப்பாக நடிச்சிட்ருக்காரு. சமீபத்தில் சிம்புவுடைய அம்மா சிம்புவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விலை உயர்ந்த கார் ஒன்றை பரிசாக கொடுத்தாங்க. சிம்புவுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சமீபத்தில் சிம்பு சபரிமலைக்கு போன புகைப்படமும் இணையதளத்தில் செம வைரல். இந்த நிலையில் நடிகர் சிம்பு குழந்தையுடன் இருக்க புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் தீயாக பரவிட்டுருக்கு. இந்த புகைப்படம் நண்பரின் குழந்தை பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டப்ப எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஆண்டு நடிகர் சிம்பு சமூக வலைத்தளமான யூடியூப், இன்ஸ்டாகிராமில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கியிருக்காரு.